இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காமசூத்ரா ஆணுறுப்பின் நீளம் பற்றியும் பெண்களின் உச்சகட்டம் பற்றியும் கூறும் உண்மை என்ன தெரியுமா காமசூத்ரா என்ற வார்த்தையை கேட்டாலே அனைவருடைய மனதிலும் எழும் முதல் விஷயம் செக்ஸ் தான் ஆனால் காமசூத்ரா பெண்களின் பாலியல் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது பலருக்கும் அறியாத ஒன்றாகும் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு உடலுறவில் உச்சகட்டம் ஏற்படுவது என்பது அரிதான ஒன்றாகும் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் பத்தில் நான்கு பெண்கள் மட்டுமே உச்சகட்டம் அடைவதாக கூறியிருக்கிறார்கள் காமசூத்ராவில் ஆண்களின் உச்சகட்டத்தை விட பெண்களின் உச்சக்கட்டத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது காமசூத்ராவில் உடலுறவில் பெண்கள்தான் முதலில் உச்சகட்டத்தை அடைய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது காமசூத்ரா என்பது உடலுறவு நிலைகள் மட்டும் கூறுவது அல்ல காமசூத்ராவில் கூறப்பட்டுள்ள சில முக்கியமான பாடங்களை இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் இந்த பாடங்கள் அனைத்தும் உங்கள் துணை மீதான உங்களின் பார்வையை மாற்றும் ஆண் அளவு உண்மைதான் உடலுறவை பொறுத்தவரை ஆண்குறியின் அளவு என்பது மிகவும் முக்கியமானது காமசூத்ராவில் கூறியுள்ளபடி ஆண்குறியின் அளவை பொறுத்துதான் ஒருவர் படுக்கையில் காளையைப் போல இருப்பார்களா ஆற்றல் மிக்க குதிரையைப் போல இருப்பார்களா அல்லது அமைதியான முயலாக இருப்பார்களா என்பது தீர்மானிக்கப்படுகிறது இந்த வகைப்பாடு ஒரு ஆணும் பெண்ணும் தங்கள் பாலியல் உறுப்புகளின் அளவை அடிப்படையாகக் கொண்ட இணக்கமான கூட்டாளர்களை கண்டுபிடிப்பதன் மூலம் ஒரு சிறந்த பாலியல் அனுபவத்தை அனுபவிக்க இது உதவும் முத்தங்கள் சாதாரணமாக மொத்தம் சரியான மொத்தம் நிறைய வித்தியாசம் இருக்கிறது பெண்களை முத்தமிடுவதில் மொத்தம் எத்தனை வகைகள் உள்ளது என்று காமசூத்ரா கூறுகிறது அவை துலக்குதல் மொத்தம் துடிக்கும் மொத்தம் மற்றும் அளவிடப்பட்ட மொத்தம் உங்களின் மொத்தம் பெண்களின் உதடுகளை மட்டுமே குறிவைக்க கூடாது என்று காமசூத்ரா கூறுகிறது பெண்களின் முடி மார்பு கண்கள் கழுத்து நெற்றி கிளிடோரிஸ் என அனைத்து இடங்களிலும் மொத்தமிட வேண்டும் பெண்களின் உச்சகட்டம் பொதுவாக பெண்கள் முதலில் உச்சகட்டம் அடைவதுதான் ஆரோக்கியமான உடலுறவு என்று காமசூத்ரா கூறுகிறது உங்களின் துணைக்கு பல்வேறு வழிகளில் உச்சகட்டத்தை அடை வைப்பதற்கான வழிகள் அதில் கூறப்பட்டுள்ளது உச்சகட்டத்தை அடைந்த பின்னரும் ஒரு பெண் தன் ஆணுக்கு இன்பம் அளிக்க வேண்டும் என்று அது மேலும் விளக்குகிறது ஏனெனில் ஆண்களைப் போலல்லாமல் பெண்கள் உச்சகட்டத்துக்கு பிறகும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் பெண்கள் கலவி பற்றி அறியட்டும் காமசூத்ராவில் கூறியுள்ளபடி பெண்கள் திருமணத்துக்கு முன்னர் காமசூத்ரா புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதில் கூறப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் கணவனுடன் தன்னுடைய வாழ்க்கையை எந்த விக்கலும் இல்லாமல் நிர்வகிக்க முடியும் புத்தகத்தின் அறிவு அவர்களின் கவர்ச்சியை அதிகரிக்கும் இது அவர்களுக்கு மிகவும் விரும்பத்தக்கதாக இருக்கும் பெண்ணை கவரும் மற்றும் அணுகும் கலை காமசூத்ரா என்பது வெறும் பாலியல் நிலைகளை பற்றியது அல்ல ஒரு பெண்ணிடம் எப்படி பேசுவது எப்படி அணுகுவது என்பது குறித்து விரிவாக அதில் கூறப்பட்டுள்ளது இது ஒரு கலையாகும் இதில் நிபுணராவது என்பது கடினமானதாகும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக நீங்கள் காமசூத்ராவின் உதவியுடன் பெண்களுடன் சரியான உரையாடலை தொடங்கலாம் உதாரணத்திற்கு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்த ஆண் பெண்ணின் தோள்பட்டை மீது கை வைக்க வேண்டும் அதற்கு பின் அவர்களின் பதிலுக்காக காத்திருக்க வேண்டும் பெண்களின் கீரல்கள் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கானது வட்டம் கோடு புலியின் நகம் டிஸ்கஸ் அரை நிலவு முயலின் பாய்ச்சல் தாமரை பாய்ச்சல் மற்றும் மயிலின் கால் என எட்டு வகையான கீறல்களை காமசூத்ரா பரிந்துரைக்கிறது கலவையின் போது பெண்கள் தங்கள் துணையினைக் கீறுவது அவர்களின் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் அதேபோல அந்த சமயத்தில் ஆண்கள் பெண்களை கடிப்பதன் மூலம் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதை காமசூத்ரா வலியுறுத்துகிறது ஏனெனில் ஆரோக்கியம் இன்றி பாலியல் உறவில் திருப்தி அடைவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று நல்ல தனிப்பட்ட சுகாதாரத்தை பராமரிக்க ஒரு மனிதன் தன்னுடைய முகத்தை மட்டுமல்ல உடலின் மற்ற பாகங்களையும் சேவ் செய்ய வேண்டும் என்று காமசூத்ரா அறிவுறுத்துகிறது இது அன்றாட வாழ்க்கையிலும் சூழலிலும் சுகாதாரம் மற்றும் தூய்மையை மேலும் அறிவுறுத்துகிறது தம்பதிகள் நன்கு காற்றோட்டமான வீட்டில் போதுமான சூரிய ஒளி கொண்டு வாழ வேண்டும் காமசூத்ராவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்